ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தக்ஷணா ஃபார்ம்ஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இங்கு பெற்று மூலமாக பொறிக்கிற கோழி குஞ்சுங்களை எப்படி நம்ம ப்ரூடிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை அந்த கோழி குஞ்சுங்களை எப்படி வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஸ்டேஜ், அதாவது பெரிய ஸ்டேஜ் அடல்ட் கோழிகளாக வளர்க்குற வரைக்கும் அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் பாதுகாக்கணும் அண்ட் எல்லா மெத்தடையும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கோழிகள் வந்து தாய் கோழி மூலமாக தான் பொறிச்சு பள்ளியில் வரும். நாம் இதை வந்து செயற்கையாக நம்ம பண்ணும்போது அதுகளுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் ஹீட்டை வந்து நம்ம கொடுக்க கொடுக்க அந்த முட்டையிலேருந்து ஹேச் ஆகி வெளில வரும். இங்கு பெற்று மூலமாக முட்டையிலேருந்து ஹேச் ஆகி வெளில வர்ற கோழி குஞ்சுகளை நாம் ப்ரூடிங் பண்ணி அதை ஓரளவுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் நம்ம வந்து ப்ரூடிங்கில் வச்சு வளர்க்கணும். இதுதான் அந்த மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா, நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். இது வந்து தெர்மோகோலில் உள்ள இன்குபேட்டர். இது வந்து நான் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 85% எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கிது, ஹேச் ஆகி வெளில வருது. அண்ட் இது பார்த்திங்கன்னா தெர்மோகோல் இன்குபேட்டர். இது டோட்டலாக வந்து தெர்மோகோலால் வந்து ரெடி பண்ணது. இந்த தெர்மோகோல் இன்குபேட்டரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணோம். இதில் செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் இருக்குது. வாங்க இப்போ வந்து ப்ரூடிங்கை பார்க்கலாம். ப்ரூடிங் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், நான் ப்ரூடிங் அப்படியே செட் பண்ணியிருக்கேன். கீழேயே ரொம்ப பெருசாலாம் செட் பண்ணலை, சின்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு பாக்ஸில் தான் செட் பண்ணியிருக்கேன். வெறும் 2 பாக்ஸ் எடுத்து அதில் வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் மெஸ் கொடுத்துருக்கேன், என்னென்ன கோழிகள் வந்து கழிவுகள் வெளியில் வர எடுக்கிறதுக்கு. நான் வந்து மேலே 2 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து மெஸ்ஸு ப்ளஸ் பேப்பர் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ப்ரூடிங்க்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கோழி குஞ்சுகள், அதாவது சின்ன குழிஞ்சுன்னா ரொம்ப கம்மி கோழி குஞ்சுகளை இதில் நான் வளர்ப்பேன். ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் ரொம்ப கம்மியான நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 200 முட்டைகள் 300 முட்டைகள் ஹேச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 50 முட்டை 60 முட்டை அப்படி தான் வைப்பேன். 100 eggs வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்ல வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்படி வைக்கும்போது வேறு மாதிரி பண்ணணும், அது கொஞ்சம் பெருசாகவே போகணும். இல்லை இந்த மாதிரி பாக்ஸில், பெரிய பாக்ஸில் 2 நம்ம 50 50 மாதிரி வளர்க்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் அதுக்கு தேவையில்லை. இது வந்து கண்டிப்பாக கோழிகளுக்கு கொடுத்தாகணும். ப்ரூடிங் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் நான் 7 நாள் வரையும் தான் வைப்பேன். 7 நாளைக்கு அப்புறம் இன்னொரு ப்ரூடிங் செட்டப் நான் வச்சுருக்கேன். அது பெரிய, அதாவது பழைய பாத்ரூம் செட்டப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வெளியில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நான் பல்ப் போட்டு கீழே வந்து சுற்றி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் பாக்ஸை வச்சே செட் பண்ணிட்டேன். இது நார்மலாக நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த காட்டன் பாக்ஸ் கொடுப்பாங்க, பிரிட்டானியா லேஸ் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயாகவே கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்ப்பை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரூடிங் செட்டப் ரெடி ஆயிரும். அதுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம வந்து பல்ப் ப்ளஸ் கொஞ்சம் கேபிள் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். அது மட்டும் தான் நமக்கு இதுக்காக பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். கீழே மெஸ்ஸு வந்து நம்ம ஆல்ரெடி வீட்டில் கடந்த மெஸ்ஸை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய பாத்ரூமு, பட் நவ் கோழி குஞ்சுங்களுக்கு ப்ரூடிங் செட்டப்புக்கு இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 7 நாள் வரைக்கும் தான் நான் அந்த சின்ன ப்ரூடிங், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் இதில் இதுக்கு மாற்றிடுவேன். மேலே பார்த்திங்கன்னா தார்ப்பாய், அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் சீட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு ஒரு கதவு வரை நானே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா எந்த கோழி குஞ்சுகளும் இருக்காது, ஏன்னா எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 நாள் கோழி குஞ்சுகள் எல்லாமே உடனே அடுத்த நாளே சேல்ஸ் ஆகிறதுனால இப்போ நல்லா எந்த கோழி குஞ்சுகளும் வைக்க முடியல, ப்ரூடிங் செட்டப்பும் எதுவும் போட முடியல. அதனால் 1 வாரத்திலே மேக்ஸிமம் ஒரு எனக்கு கோழி முட்டைகள்லேருந்து பொறிச்சு ஒரு நெக்ஸ்ட் டே இல்லை 1 வாரம் கொஞ்சம் போனால் 7 நாளில் எல்லா கோழிகளும் சேல்ஸ் ஆகிடுது. உங்களுக்கு யாருக்கும் 1 நாள் கோழி குஞ்சுகள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணலாம். டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மழை பயங்கரமாக பெஞ்சதுனால நிறைய லீக்கேஜ் ஆகி இதுக்குள்ளே வச்சுருந்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் ரத்த கழிச்சல் வந்துடுது. அதனால வந்து மேலே ஒரு தார்ப்பாயை நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி தார்ப்பாய் இல்லாமல் வெறும் சீட்டு மட்டும் இருந்தது. அவ்வளோதான் நம்ம செட்டப்பு பாருங்கள். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ரூடிங்லேருந்து எடுத்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக இங்கே தான் விடுவேன். ஒரு 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு பார்ட்டிஷனில் வந்து அந்த 15 நாள் கோழி குஞ்சுங்களை வச்சு அதை வந்து ஒரு 2-2.5 மாதம் வரையும் இதே இடத்துல தான் இருக்கும். நல்லா வளர்ந்து அடல்ட்டாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து நான் ஃப்ரீ ரேஞ்சில் விடுவேன். ஏன்னா இந்த சைஸில் நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் விட்டோம்னா ரொம்ப பிரச்சனை வரும். இதுதான் என்னோடய ஃபீடு, இதை தான் நான் கொடுக்குறேன். எஸ்கேஎம் ஃபீடு, நாட்டுக்கோழி ஃபீடு. அது நான் நல்லா கொடுக்குறதுனால நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அப்பப்போ நான் முருங்கைக்கீரையும் இதுக்கு கட்டி தொங்க விடுவேன், நல்லாவே சாப்பிடும். அசோலா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது அசோலா இப்போ வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபீட் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ இந்த கோழிகள்லாம் பார்த்தா 2.5 மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம்
4-3 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த அதோடய வளர்ந்த இப்போ ப்ரூடிங் செட்டப்பை வந்து இப்போ எட்டி பார்த்துட்ருக்கு. இதில் தான் நான் வளர்த்தேன் அந்த கோழி குஞ்சுகளை, இதில் தான் ப்ரூடிங் பண்ணேன். இப்போ வந்து நல்ல பெரிய கோழிகளாக வந்திருக்கு. சும்மா எடுத்து நான் வீடியோ பண்ணலான்னு எடுத்து வெளில வச்சேன், பார்த்தா இந்த ப்ரூடிங் பாக்ஸ் கிட்டே வந்து நின்றுக்குந்தது. ஸோ அதில் எதுவும் ஞாபகம் இருக்குமான்னு தெரில, பிறந்த இடம். ஆமாம், இந்த சைஸில் தான் வந்து அடல்ட் பேர்டுலாம் இருக்கணும். இந்த சைஸ் வர வரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பாக கோழிகளை வைக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தக்ஷணா ஃபார்ம்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.